हाय स्टूडेंट्स, सो इप्पन नम्म पाक्क पोरदु परीक्षे इला थर्ड रोमन लेटर अदा एग्जाम ले पातिंग ना उल्क इंद थर्ड रोमन लेटर ले इंद क्वेश्चन्स ना नम्म केपांगे। सो एग्जाम ले उल्क टू कुड़ुत्रुवांगे। सो इला ऑप्शन्स एदुमे इरुकादु। सो रेंडुमे नींगे अटेंड पण्ण मादिरि इरुक्कुम। सो ईच कैरीज 5 मार्क अदा ओरु आंसरुक्कु वंदु 5 मार्क्स कुडुपांगे। सो अदनाल नींगे रेंडु अटेंड पण्णनुम। सो इदिलिरुंदु उल्क्कु 10 मार्क्स वंदु उल्क्कु स्कोर पण्ण पोरींगे रईटा। ஓகேவா? சோ இப்போ இதுக்கு நம்ம எப்படி சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாய்க்கு நம்ம லட்கா சொல்லுவோம் இல்லையா, கேட்டுக்கு பில்லி. சோ ஃபர்ஸ்ட் இதோட அந்த பேஸ் நேம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது யாரை பத்தி நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண போறோம், அதாவது சப்ஜெக்ட் இங்க யாரு அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? சோ இதுல சப்ஜெக்ட் யாரு, ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தர் ஒன்னு வந்து பாய், இன்னொன்னு கேட். சோ லட்கா பில்லி கோ தேக்தா ஹை, அதாவது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க இல்லையா. இங்க பாருங்க, பாய் வந்து கேட்டை பாக்குறான், கேட் வந்து பாயை பாக்குறாங்க. சோ லட்கா ஃபர்ஸ்ட் யார சொல்றோம், பாயை சொல்றோம். லட்கா பில்லி கோ தேக்தா ஹை, அதாவது பாய் வந்து அந்த கேட்டை பாக்குறான். அ பாய் இஸ் சீயிங் அ கேட். ஓகேவா? தமிழ்ல பையன் பூனையை பார்க்கிறான். இந்த கோன்றதுக்கு மீனிங் வந்து ஐ சவுண்ட், பூனையை. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே இப்போ சென்டென்ஸ் வந்து இப்போ கேட் வச்சு எழுத போறோம், கேட்ட சப்ஜெக்டா வச்சு எழுத போறோம். பில்லி லட்கே கோ தேக்தி ஹை, அதாவது லட்காக்கு இங்க தேக்தா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது கிராமர் படி பார்த்தோம் அப்படின்னா பாய்க்கு வந்து தா சவுண்ட்ல எழுதணும், கேர்ள் அந்த தீ சவுண்ட்ல முடிக்கணும். ஓகேவா? அந்த வேர்பு பில்லி, பில்லி இங்க வந்து ஒரு பெண்ணா சொல்லியிருக்காங்க, கேர்ளா சொல்லியிருக்காங்க. பில்லி லட்கே கோ, இங்க லட்கான்னு போட்டோம், இங்க என்ன போடணும், லட்கே கோ, பூனை அந்த பையனை பார்க்கிறது, தேக்தி ஹை. ஓகேவா? அ கேட்டஸ் சி அ பாய். ஓகேவா? சோ ஒன்ஸ் அகைன் திருப்பி ரீட் பண்றேன். லட்கா பில்லி கோ தேக்தா ஹை, பில்லி லட்கே கோ தேக்தி ஹை. ஓகேவா? இந்த ரெண்டு சென்டென்ஸும் நீங்க நீட்டா எழுதணும். நெக்ஸ்ட் பாருங்க, இங்க ஒரு பாய் கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து பேக்ல வந்து ஒரு பேக் வந்து ஸ்கூல் அதாவது ஒரு பேக் வந்து கேரி பண்ணிருக்காங்க இல்லையா. சோ இந்த பிக்சர்ஸ் கொடுத்தா ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு என்ன ஒரு பாய் சொல்ல போறோமா, இந்த நேம் கொடுக்க போறோமா பார்க்கலாம். நரேன் படா லட்கா ஹை. சோ இவங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்காங்க, பெரியவங்க மாதிரி இருக்காங்க இல்லையா. சோ அதனால இவங்களுக்கு ஒரு நேமும் கொடுத்துருக்காங்க, நரேன். நரேன் நரேன்ன்றது ஒரு நேம். நரேன் படா லட்கா ஹை, அவன் மிக பெரிய பையன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படானா மிக பெரிய இல்லையா, பெரிய. லட்கானா பாய். ஓகேவா? நரேன் படா லட்கா ஹை, அதாவது அண்ணா, அண்ணான்னு கூட நம்ம சொல்லலாம், பெரியவங்க இருக்காங்க இல்லையா. வ காலேஜ் மேம்பட்டா ஹை, அவங்க காலேஜ்ல படிக்கிறாங்க. ஓகேவா? ஹி இஸ் ஸ்டடிங் இன் காலேஜ். நெக்ஸ்ட் பாருங்க, இங்க ஒரு கேர்ள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இவங்களும் பெரிய அக்கா மாதிரி இருக்காங்க இல்லையா. அப்ப இவங்களுக்கு ஒரு பேர் என்ன கொடுத்துருக்காங்க, லலிதா. லலிதா படி லட்கி ஹை. சோ லலிதா பெரிய பெண். வ காலேஜ் மீன் பட்டி ஹை, ஷி இஸ் ஸ்டடிங் இன் காலேஜ், அவங்க காலேஜில் படிக்கிறார்கள், படிக்கிறாள். இங்க பாருங்க, நரேனுக்கு வரும்போது பட்டா அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. லலிதான்றது கேர்ள் இல்லையா, அப்ப பட்டி. ஆல்ரெடி நான் சொன்னிருக்கேன் இல்லையா, பாய் அந்த தா யூஸ் பண்ணணும், கேர்ள் அந்த தீ யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து காய். சோ காய்னா என்ன, கவ், பசு. காய் பாலத்தூ ஜானவர்கள், அதாவது பசு வளர்ப்பு பிராணி, வீட்டு விலங்கு எப்படி வேணாலும் சொல்லலாம். இங்கிலீஷ்ல டொமஸ்டிக் அனிமல். ஓகேவா? காய் வந்து காய்னா கவு, ஒரு வீட்டு விலங்கு இல்ல வளர்ப்பு பிராணி.
दूध देती है அது மட்டும் இல்லாம இந்த கவு என்ன பண்ணும் நமக்கு தூது தேத்தி ஹே பால் தருகிறது இங்க கவு வந்து தேத்தி பசு இல்லையா அப்ப அது கேர்ள் தானே அதனால இங்க த தேத்தின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேவா அது பால் தருகிறது கவு இஸ் கிவிங் அஸ் அ மில்க் காய் பாலத்து ஜானவர் ஹை வ தூது தேத்தி ஹை அதாவது பசுவை பத்தி ரெண்டு லைன் எழுதுறோம் என்ன எழுதுறோம் இது வளர்ப்பு பிராணி அதாவது வீச்சு விலங்கு இது பால் தருகிறது ஓகேவா நெக்ஸ்ட் ஏ சுந்தர் காவ் ஹை சோ இங்க பாருங்க ஒரு வில்லேஜ் மாதிரி தெரியுது சோ அந்த வில்லேஜ் சுத்தி நிறைய வீடுங்க இருக்கு நிறைய வயல் இருக்கு வயல்னா என்னது ஃபீல்டு அந்த நெல் எல்லாம் பயிரிடுவாங்க இல்லையா அதுதான் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க வயல் சோ இதுக்கு எப்படி ரெண்டு சென்டென்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா சுந்தர் காவ்ஹை இது ஒரு அழகான கிராமம் காவ்னா வில்லேஜ் ஓகேவா இது ஒரு அழகான கிராமம் பியூட்டிஃபுல் வில்லேஜ் யஹ காவ் கேதோங்கே பீச் பசாஹை சோ அந்த கிராமம் அதாவது இந்த கிராமம் கேதோங்கே பீச் வயல்களுக்கு நடுவில் அதாவது சென்டர் ஆஃப் தி ஃபீல்டு அந்த ஃபீல்டுக்கு நடுவுல வந்து கேத்தோம்னா ஃபீல்டு வயலுக்கு நடுவுல பசாகை நிறைஞ்சி இருக்கு அந்த கிராமம் வயல்களுக்கு நடுவில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க இங்க நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் தெரியுது ஸோ அந்த பில்டிங்ல நிறைய டெம்பிள் சர்ச் இருக்கு மசூதி இருக்கு ஸோ இது மூணுமே இதுல கொடுத்துருப்பாங்க ஸோ இதை பத்தி தான் இப்போ எழுத போறோம் காவ் மே மந்தி மஸ்ஜித் கிரஜாகர் ஆதிஹை ஸோ வில்லேஜ்ல ஓகேவா வில்லேஜ்ல டெம்பிள் மந்திர்னா இந்துக்களோட கோவில் மந்திர் மஸ்ஜித்னா மசூதி அப்படின்னு சொல்ல முஸ்லிம்கள் ப்ரேயர் பண்ற இடம் மஸ்ஜித் கிரஜாகர்னா சர்ச் கிறிஸ்டியன்ஸ்க்கானது இது எல்லாமே காவ்மேம் ஹை கிராமத்தில் இருக்கிறது காவ்மேம் கை கர் அவர் பேடு பி ஹை அந்த கிராமத்துல நிறைய வீடு மற்றும் மரங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிராமத்துல கையினா மெனி சோ கையேக்கர்னா மெனி ஹவுஸ் அண்ட் ட்ரீ ஆல்சோ பி தேர் சோ இது எல்லாமே அங்க இருக்கு ஃபர்ஸ்ட் கோயில்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க நிறைய வீடு மரங்களும் இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க ஒரு ஸ்ட்ரீட் ஒரு ரோடு மாதிரி தெரியுதா ரோடு சைட்ல வந்து நிறைய பில்டிங்ஸ் இருக்கு இல்லையா காவ்கி ஏக் கலி ஹை இது அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு ரோடு ஸ்ட்ரீட்டு அப்படின்னு சொல்லலாம் கிராமத்துல அது ஒரு ஸ்ட்ரீட்டு கலிக்கே தோனோ ஓர் கர்ஹை அந்த ஸ்ட்ரீட்டினுடைய ரெண்டு பக்கமும் தோனோ ஓர் போத் சைடு தோனோங்னா போத் ரெண்டு ஓர்னா சைடு பக்கம் இரண்டு பக்கமும் அந்த தெருவின் இரண்டு பக்கமும் கர்ஹை வீடுகள் இருக்கின்றன ஓகேவா ஃபர்ஸ்ட் அந்த கிராமத்துல ஒரு ரோடு இருக்குன்னு சொல்றாங்க அந்த ரோட்டினுடைய ரெண்டு சைடும் என்ன இருக்கு வீடு இருக்குன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க இங்க ஒரு புக்கு கொடுத்துட்டாங்க ஓகேவா ஸோ புக்கும் கொடுத்துட்டாச்சு ஸோ இந்த புக்கு எப்படி இருக்கு நல்லா கொஞ்சம் தடியா இருக்கு இல்லையா ஸோ அதனால ய மோட்டி கிதாப் ஹை மோட்டினா ரொம்ப தடியான திக்கான அப்படின்னு அர்த்தம் ய மோட்டி மோட்டினா ரொம்ப தடித்த தடியான புத்தகம் மோட்டி கிதாப் ஹை தினேஷ் கி கிதாப் ஹை இது தினேஷனுடைய புக்கு ஓகேவா தினேஷ்ன்றது பேர் இது யாருடைய புக்குன்னு சொல்றாரு அதாவது இந்த புக்கு எப்படி இருக்கு இது யாருடைய புக்குன்றதுதான் ரெண்டு சென்டென்ஸ் ய மோட்டி கிதாப் ஹை ய தினேஷ் கி கிதாப் ஹை இது தடியான புத்தகம் இது தினேஷனுடைய புத்தகம் நெக்ஸ்ட் இங்க ஒரு வீடு கொடுத்துருக்காங்க இல்லையா சோ அந்த வீட்டை பத்தி தான் இப்ப ரெண்டு லைன் எழுத போறோம் ய மோகன் கா கர் ஹை இது மோகனுடைய வீடு மோகன்ன்றது ஒரு பாயோட நேம் இல்ல ஏதாவது ஒரு மேனோட நேமா இருக்கலாம் ய மோகன் கா கர் ஹை இது மோகனுடைய வீடு இந்த மோகன்றதுக்கு பதில் நீங்க எந்த பேர் வேணாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த பேர் ஈஸியா மைண்ட்ல வருதோ அந்த பேரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம நீங்க எழுதிக்கோங்க சுதா ஷீலா அவர் சுரேஷ் காபி கர்ஹை சோ இது மோகனுடைய வீடு மட்டும் கிடையாது இது
சுதா, ஷீலா ஆர் சுரேஷ், இந்த மூணு பேருடைய வீடும் கூட அப்படின்னு சொல்றாங்க. இது இதுவுமே நேம் தான், சுதா, ஷீலா, சுரேஷ் எல்லாமே நேம் தான். சோ இது இவங்க மூணு பேருடைய வீடும் கூட அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் அவங்களுடைய வீடு தான் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பில்டிங் கொடுத்துருக்காங்களா, சோ அதுல மேல அங்க வந்து ஸ்கூல் ஃபார்மேட்ல இருக்கு இல்லையா. அப்ப என்ன எழுத போறோம், படா ஸ்கூல் ஹை, இது மிகப்பெரிய பள்ளிக்கூடம், இட்ஸ் அ பிக் ஸ்கூல். ஷீலா ஆர் சுரேஷ் கா ஸ்கூல் ஹை, இது ஷீலா மற்றும் சுரேஷனுடைய ஸ்கூலும் கூட பள்ளியும் கூட. இவங்க ரெண்டு பேரும் இந்த பள்ளியில படிக்கிறதுனால என்ன சொல்றாங்க, ஷீலா ஆர் சுரேஷ் கா ஸ்கூல் ஹை, ஓகேவா. ஸோ இது வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த பிக்சர்ஸ் கொடுத்து டூ சென்டென்சஸ் வந்து எழுதுறது.